வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்புலையே பார்த்திங்கன்னா நல்ல ருசியான மீன் குழம்பு வந்து சால மீன் குழம்பு தான். இன்றைக்கி அதை தான் நம்ம செய்ய போகிறோம். தண்ணியை அந்த குழம்பு வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன், எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிற சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் தாளிக்க வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 சின்ன வெங்காயம், 4-5 வெள்ளைப்புடை வந்து பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நான் கலந்து விட்டுடலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் 1 தேங்காய்ச்சில், கொஞ்சமாக ஜீரகம், 5-6 சின்ன வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு, 1 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள்தூள் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதோடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு, இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷமாவது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். இது கூடவே மிக்சி கழுவுன தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு புளியை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இன்றைக்கி வந்து தக்காளி வந்து 1 தக்காளி தான் சேர்த்துருக்கோம், அதனால் புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் போதுமானு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியமாக வச்சிடணும். லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி குழம்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சால மீனை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். தண்ணியாக மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் கடைசியாக சேர்க்குறப்ப மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சால மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பெல்லாம் கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சமையல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.